ஆன்மீகத்துடன் நட்பில் இணைந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இறைவனின் நியாயத்தராசில் எப்பொழுதுமே உயர்ந்து நிற்கும். இதற்கு ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு வீட்டின் வாசலில் யாசகர் ஒருவர் தர்மம் கேட்டு நின்றிருந்தார். அம்மா, தாயே, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா என்றார். அந்த வீட்டு பெண்மணி வெளியே வந்து பார்த்தாள். அங்கே வீதியில் விளையாடி கொண்டிருந்த தனது 5 வயது மகளை அழைத்து அவளது கையால் அரிசியை அள்ளி கொடுத்தார். யாசகனின் பாத்திரத்தில் இடச் சொன்னார். பெற்றுக்கொண்ட யாசகர் பக்கத்து வீட்டிற்கு சென்றார். அந்த பெண்மணியும் விளையாடி கொண்டிருந்த தனது மகளை கூப்பிட்டு அவளது கையால் அரிசியை அள்ளி யாசகனுக்கு கொடுக்கச் சொன்னார். காலங்கள் உருண்டோடின. இரண்டு பெண்மணிகளுக்கும் வயது முதிர்ந்தது. இரு சிறுமிகளும் வளர்ந்து பெரியவர் ஆனார்கள். அவரவர்கள் தம் தாய் காட்டிய வழியில் தர்மங்களும் தொடர்ந்தன. ஒரு நாள் அந்த முதிய பெண்மணிகள் இருவரும் இறந்து வானுலகம் சென்றனர். அங்கே அந்த முதல் வீட்டு பெண்மணிக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது. அடுத்த வீட்டு பெண்மணிக்கு அதற்கு கீழான இடமே கிடைத்தது. உடனே அவள் இறைவனிடம் பதறி கதறி முறையிட்டாள். இருவரும் ஒரே மாதிரி தானதான் செய்தோம், எனக்கு மட்டும் இங்கே ஏன் இந்த பாரபட்சம் ஏற்ற இறக்கம் என்று வாதிட்டாள். அதற்கு இறைவனோ, முதல் வீட்டு பெண்மணி தனக்கு பிறக்கும் அந் குழந்தையையும் இந்த தானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் எண்ணத்தில் குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்து தானம் செய்ய சொன்னார். ஆனால் நீயோ உன் கையால் எடுத்து அரிசியை கொடுத்தால் நிறைய கொடுக்க வேண்டும், குழந்தையின் கையால் எடுத்து கொடுத்தால் குறைந்த அரிசியே கொடுக்க முடியும் எண்ணத்தில் கொடுத்தாய். இருவரது செயலும் ஒன்றே, எனினும் எண்ணங்கள் வெவ்வேறு என்றார். நாம் செய்த செயல் மேலான எண்ணங்களோடு செய்யும் செயல்களே நம் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் ஆத்ம திருப்திக்கும் மன நிறைவான உணர்வுக்கும் வழிகாட்டும். சுயநலமாக செய்யும் செயல்களை விட பொது நலத்துக்காக செய்யும் செயல்களே வலிமை வாய்ந்தவை, மேலானவை. அதுவே இறைவனின் நியாயத்தராசில் எப்பொழுதுமே உயர்ந்து நிற்கும். நாம் எந்த செயல்களை செய்தாலும் நல்ல எண்ணங்களுடன் செய்ய வேண்டும். சுயநலத்துடன் செய்தால் இறைவன் நம்மை நியாயத்தராசில் பார்க்க நேரும். நன்றி நண்பர்களே.